ஹலோ நண்பர்களே நான் உங்கள் தோழி கதை பேசி இன்னைக்கு நாம் பார்க்க போகிற சிறுகதை அலைகள் ஓய்வதில்லை முதல் காதல் அது சொல்லப்பட்டிருந்தாலும் சொல்லப்படாவிட்டாலும் கை கூடினாலும் கை கூடாவிட்டாலும் மனதின் நினைவலைகளில் என்றென்றும் தீராத உணர்வாக பதிந்திருப்பது அந்த நினைவலைகள் வாழ்வு முழுவதும் ஓய்வதே இல்லை அப்படி ஒரு மனமான பெண்ணுடைய நினைவலைகள் தான் இந்த சிறுகதை தொகுப்பு வாங்க கதைக்குள்ளே போவோம் அதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் அழைத்திக்கோங்க பல வருடங்களுக்கு பின் சுதனுடன் அலைபேசியில் பேசியதும் தனது ஆழ்மனம் விழித்து கொண்டதில் அதிலிருந்து வெளிப்பட்ட பழைய நினைவுகளின் பதிவுகள் இனம் புரியாத உற்சாகத்தை தனக்குள் ஏற்படுத்தியதை உணர்ந்த அருவி பரவசத்தோடு சிறிது பயமும் கொண்டாள் சகோதரியின் திருமணத்துக்கு பத்திரிகை கொடுக்க வருவதாக கூறியிருந்தான் சுதன் வரது மத்தியான நேரம் மத்தியான சாப்பாடை நல்லா செஞ்சு பரிமாறி அவனை சந்தோஷப்படுத்திடணும் அப்படியே நம்ம மனசு கொஞ்சம் நிம்மதியாயிரும் யோசனை தோன்ற பரபரப்பாக சமையல் வேலைகளை செய்யத் தொடங்கினாள் கணவன் ரகு அலுவலகத்திலிருந்து அலைபேசியில் தொடர்ந்து அழைத்தும் அவனுடன் பேசினால் சமையல் வேலை தடைப்படும் என கருதி ஃபோனை எடுக்கவில்லை தனது மனதுக்கு மிகவும் நெருக்கமானவனை மகிழ்விக்கும் முயற்சிக்கு வேறு வழிகளில் தடை ஏதும் வந்துவிடக்கூடாது என்பதால் சுதன் வீட்டிற்கு வந்து போகும் வரை யாருடைய அழைப்பையும் எடுக்காமல் இருக்க மனதில் உறுதியான முடிவு எடுத்திருந்தாள் நெருங்கிய உறவாக இருந்தாலும் திருமணத்துக்கு பின் நடந்த ஒரு விருந்துக்கு பிறகு கிட்டத்தட்ட பத்து வருடங்களாக அவனை பார்க்கவே இல்லை முகநூலில் இருக்கும் புகைப்படத்தில் கூட அவனது தற்போது முக மாற்றத்தை பார்த்திருந்தாலும் நேரில் பார்த்தால்தான் சரியான உருவ அமைப்பை மனதில் பதிய வைக்க முடியும் ஃபோனிலாவது பேச வேண்டும் என்ற எண்ணம் கூட தோன்றவில்லை என்பது ஆச்சரியம்தான் தற்போது அப்போது மாதிரியே ஒல்லிக்குச்சி போல் இருப்பானா அல்லது வயதானதால் உடல் பெருத்திருக்குமா முடி நிறைத்திருக்குமோ தனக்குள் கேள்வி பதில் நிகழ்ச்சியை நடத்தி முடித்திருந்தாள் உறவுகளின் விசேஷ நிகழ்ச்சிகளில் கூட பார்க்கும் வாய்ப்பு இதுவரை கிடைக்கவே இல்லை பஸ்ஸில் வந்திருந்தா ஸ்கூட்டி எடுத்துகிட்டு போய் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கூட்டிகிட்டு வந்து திரும்ப கொண்டு போய் விட்டுரலாம் அவனே ஒருவேளை பைக்கில் வந்தால் பிரச்சனையே இல்லை எதில் வந்திருக்கான்னு கேட்கவா முடியும் சமைத்துக்கொண்டே சமையலறை ஜன்னல் மூலமாக வாசலை கவனிப்பதும் அவனது எண்ணில் இருந்த அழைப்பு ஏதும் வருகிறதா என செல்போனை அடுப்புக்கு பக்கத்திலேயே வைத்து பார்ப்பதும் என சுதனை பற்றிய சிந்தனையை தவிர வேறு சிந்தனைகளையே அனுமதிக்க மறுத்தது அவளது மனம் சமையல் முடிந்ததும் உடலில் வடிந்த வேர்வை போக்க குளியலறை சென்று குளித்தாள் திறந்து இருக்கும் எல்லாம் கலைத்தவள் மஞ்சள் நிறத்தில் ரோஜா பூக்களின் ஓவியங்களால் சிறந்த வேலைப்பாடு கொண்ட கைத்தறி சேலையை கட்டிக்கொண்டாள் காலையில் கூட்டி சுத்தப்படுத்தி இருந்தாலும் தற்போது மீண்டும் ஒரு முறை வீட்டை சுத்தப்படுத்தி வாசனை திரவியங்களை தழித்தாள் கல்யாணத்துக்கு பத்திரிக்கை வைக்க எல்லா உறவுகளையும் போல தான் இவனும் வர்றான் அப்படி பார்த்தா வீட்டுக்கு வர்ற ஒவ்வொரு சொந்தக்காரங்களையும் இது போல சிறப்பாக சமையல் செஞ்சு வரவேத்து தன்னை தானே கேட்டபோது இல்லை என பதிலே வந்தது அது மட்டும் இல்லை திருமணமாகி பத்து வருஷமாச்சு இது போல ஒரு அசத்தலான விருந்த தாலி தன்னோடு குடும்பம் நடத்தி இரண்டு குழந்தைகள் கொடுத்த ஆசை கணவனுக்காக கூட சமைக்கவில்லை அப்படி இருக்கும் நிலையில் சுதனுக்கு மட்டும் ஏன் இந்த சிறப்பான கவனிப்பு தன்னை தானே கேட்டுக்கொண்ட போது அதற்கான காரணங்கள் ஆழ்மன பதிவிலிருந்து வெளிப்பட்டது சுதன் அவளது ஒன்றுவிட்ட மாமன் மகன் தன்னை மணந்து கொள்ளும் முறை உள்ளவன் உடன் படித்தவன் தன் மனம் கவர்ந்தவன் பல தகுதிகளிலிருந்தும் தந்தை காலமாகிவிட தனக்கு பின் பிறந்த ரெண்டு தங்கைகளையும் படிக்க வைத்து கல்யாணம் செய்து சீர் சிறப்புகள் செய்ய வேண்டிய பொறுப்பு ஏற்பட்டதால் விளையாட்டு காதல் என்பதெல்லாம் அவனுக்கு எட்டாக்கணியாகிவிட்டது வயதால் வெளிப்படும் உணர்வுகளை கூட கடமைக்காக கட்டுப்படுத்தி வைத்துக்கொண்டான் காதலித்தால் அந்த பெண்ணின் விருப்பத்துக்கு கட்டுப்பட வேண்டுமே இதனாலேயே சம வயதுடைய பெண்களோடு நேசமாக பழகுவதை கூட தவிர்த்தே வந்தான் இருந்தாலும் உடன்படிக்கையும் அருவியுடன் மட்டும் வெளிப்படையாக யதார்த்தமாக நட்பாக பேசுவான் கெமிஸ்ட்ரி இருவருக்கும் நன்றாக ஒத்துப்போயிருந்தது அறிவிக்கும் சுதனின் ஒழுக்கம் நேர்மை வெளிப்படைத்தன்மை மிகவும் பிடித்திருந்தது வகுப்பறையில் தினம் அவனோடு பேசும் சூழ்நிலையை செயற்கையாகவாவது உருவாக்கி கொள்வாள் திடீரென்று கல்லூரி படிப்பை பாதியிலேயே நிறுத்திவிட்டு தந்தையின் தொழிலை பார்க்க போகும் முடிவை அவன் சொன்னபோது கண் கலங்கினாள் வேறு வழியே இல்லை உண்மை நிலையை உரத்த போது சாந்தமானால் தற்போது அடிக்கடி சந்திக்க முடியாத நினைவில் நாளடைவில் அவனுடனான நட்பு காதலாக தன் மனதில் உருவாகிய சமயம் வீட்டில் நல்ல வரன் வந்திருப்பதாக அம்மா சொன்னபோது சுதன் மீது தனக்கு ஏற்பட்டிருக்கும் காதலை அவரிடம் சொன்னாள் அடிப்போடி கெட்டவளே அவனுக்கு இன்னும் கல்யாணம் பண்ண பத்து வருஷமாவது ஆகும்னு அவங்க அம்மா சொன்னாங்க நேற்றுக்கு தான் ஒரு காது குத்தி சீரில் பார்த்தேன் பொண்ணுங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி சிறப்பு பண்ணாம பையனுக்கு முடிச்சா அவன் பொண்டாட்டி பேச்சை கேட்டுக்கிட்டு போயிட்டா நாங்க அனாதையால் போகணும்னு சொன்னாங்க தாய் சிவகாமி சொல்ல கேட்டு அதிர்ச்சி அடைந்தாள் சுதனை சந்தித்த போது வரன் பற்றிய விபரம் சொன்னவள் அவன் தான் சொன்னதை கேட்டு மனம் வருந்துவது முகத்தில் தெரிந்தாலும் சூழ்நிலையை கருத்தில் கொண்டு நல்ல வரன் அமைஞ்சா கல்யாணம் பண்ணிக்கோப்பா மனசு சொல்கிற விஷயங்கள் எல்லாம் நூறு சதவீதம் செயல்படுத்த முடியாது சிலருக்கு மனசுக்கு பிடிச்சது நடக்கும் பலருக்கு நடக்காது நடக்கலைனா நடக்கிறதை ஏற்றுக்கணும் என கூறி மௌனமானான் இப்படி ஒரு மனநிலையில் உள்ளவனிடம் நம் காதலை சொன்னால் இதே முடிவை தான் சொல்லப்போகிறான் என்றாலும் வருத்தத்தின் சதவிகிதம் கூடிவிடும் என்பதால் காதலை சொல்லாமல் இருந்துவிட்டாள் அவனுக்கும் தன் மீது காதல் இருக்கும் விளைவுகளை சிந்தித்து சொல்லாமல் இருக்கிறான் காதல் திருமணத்தில்தான் முடிய வேண்டும் என்று எழுதப்படாத சட்டம் இருப்பதால் பலரும் காதலை வெளிப்படுத்தாமல் தங்களுக்குள்ளேயே புதைத்து விடுகின்றனர் இதற்கு தானும் விதிவிலக்கல்ல என புரிந்தவள் எப்போதும் போல நட்பாக இயல்பாக பேசிவிட்டு விடைபெ விடைபெற்று சென்றாள் பல வகையில் ஆராய்ந்ததில் வந்தவரன் பிடித்து போக திருமணமும் முடிவானது தனது திருமணத்துக்கு வந்தபோது சுதன் சாதாரணமாக எவ்வித சலனமுமின்றி நடந்து கொண்டதை வைத்து அவன் சாணக்கியன் என்பதை புரிந்து கொண்டாள் திருமணமாகி பத்து வருட தாம்பத்திய வாழ்வில் சிறு சங்கடம் கூட ஏற்படவில்லை சுதனது நினைவும் இடையூறு செய்யவில்லை கணவன் என்றால் ரகுவை போல இருக்க வேண்டும் என எல்லோரும் சொல்லும் நிலையில் சிறந்த மனிதனாக நல்ல கணவனாக குழந்தைகளுக்கு நல்ல தந்தையாக தனது கடமைகளை சிறப்பாக செய்து மாறாத அன்போடு இருந்ததால் வாழ்வின் காலம் வசந்த காலமாக கழிந்தது காலிங் பில் அடிக்க ஆவலாக ஆசையாக அதீத எதிர்பார்ப்போடு ஒருவித படபடப்புடன் கதவை திறந்தபோது கணவன் ரகு நின்றிருந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்தாள் வாங்க இனிக்கு ஆஃபீஸ் விஷயமா வெளியூர் போகணும்னு சொல்லிட்டு போனீங்களே போகலியா கேட்டவாறு நெற்றியில் வடிந்த முத்து முத்தான வியர்வையை சேலை தலைப்பால் துடைத்துக்கொண்டு படபடப்பை மறைக்க தனது அறைக்குள் சென்றவளை பின்தொடர்ந்து சென்று கட்டியணைத்தவன் என்ன இது பொது பொண்ணு மாதிரி அலங்காரம் எல்லாம் ஊடே மணக்கிற மாதிரி சமையல் வாசனை சென்ட்டு வாசனை ஒரே பரபரப்பு படபடப்பு நான் இந்த உலகத்தில் தான் இருக்கேனா எனக்கே சந்தேகமாக இருக்குது அதே சமயம் சந்தோஷமாகவும் இருக்குது அரைக்கதவை தாழிட்டு மனைவியை அணைத்து கொண்டான் அறிவியால் தற்போது உள்ள சூழ்நிலையில் கணவனுடன் முழு மனதுடன் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளும் நிலையில் இல்லாததால் மகிழ்ச்சியாக இருப்பது போல நடித்து கொண்டிருந்தாள் அவளுடைய மாற்றம் அவன் அறிந்து கொண்டான் தன்னுடைய இந்த செயலில் அவளுக்கு விருப்பமில்லை என அறிந்து சற்று விலகி சென்றான் எப்போ ஒரே ரிங்கில் ஃபோன் எடுக்கிறவ இன்னைக்கு பத்து தடவை கூப்பிட்டு ஃபோன் எடுக்காததால் வெளியூர் போடுறதை விட்டுட்டு என்னாச்சோ ஏதாச்சோன்னு பயந்துட்டு ஓடி வந்துட்டேன் இவ்வளோ நேரம் யோசித்தும் என்னுடைய இந்த மரம் மண்டைக்கு என்ன காரணம்னு இப்போதான் புரிஞ்சுக்கிட்டேன் கணவன் பேசியதும் அதிர்ந்தவள் தான் சுதனின் மனதை மகிழ்விக்கத்தான் இயல்புக்கு மாறாக இப்படியொரு நிலையில் இருப்பதை தெரிந்து கொண்டாரோ விளைவுகளை நினைத்து அச்சப்பட்டால் விலகிச் சென்றவன் திரும்பவும் தன் அருகில் வந்து நெருங்கி கட்டி இணைத்து முத்தமிட்டவாறு இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள் கூறிய அவளுக்கும் தங்களது திருமண நாள் இன்று என்று ஞாபகத்துக்கே வந்தது நீ ஃபோனை எடுக்காதது இந்த கோபத்தால் தான் என்னோட மரமண்டைக்கு இப்போதான் புரிஞ்சுது ஆஃபீஸ் வேலை பணம்னு ஓடி ஓடி கல்யாணாலே மறந்துக்கிறேன் கண்ணம்மா இந்த நாளுக்காக புது சேலை வாங்காட்டி கூட உன்னை பொண்ணு பார்க்கப்ப வந்திருந்த கட்டி நீ கட்டியிருந்த சேலையே கட்டி உன்னுடைய அன்பை எனக்கு சென்டிமெண்ட்டாக காமிச்சிட்ட அதோட சூப்பராக சமைச்சும் வச்சிருக்க இத்தனை விதமாக ஸ்வீட்ஸ் இது வரைக்கும் நீ பண்ணதே இல்லை உன்னை என் மனைவியை அடைஞ்சதுக்கு நான் பல ஜென்மம் புண்ணியம் பண்ணியிருக்கணும் பேசிய கணவன் என் காலில் விழுந்து என்னை மன்னித்து விடுங்கள் நீங்கள் பேசுவது எனக்குள் மகிழ்ச்சியை ஏற்படுத்துவதற்கு பதிலாக கூற்ற உணர்வை அதிகரித்து உங்களுடைய ஒவ்வொரு பாராட்டும் என்னை தண்டிக்கிறது என மனதில் நினைத்தபடி கண்ணீர் சிந்தி காலில் விழுந்தவளை ஆசீர்வதித்து ஆதரவாக கணவன் அனைத்த தருணம் காலிங் பெல் அடித்தபோது கதவை அவள் மனம் திறக்கவில்லை வேறு யார் வரப்போகிறாங்க யாராவது பத்திரிக்கை வைக்க வந்திருப்பாங்க நாம் எனக்கு சந்தோஷமாக இருக்கிறதை யாராலையும் கேட்டுவிடக்கூடாதுங்க நாம் வெளியூர் போயிட்டு தான் நினச்சி வாசல்லே வச்சுட்டு போட்டோம் கூறிய மனைவியின் விருப்பத்தை ஆமோதித்தான் ரகு தனது இந்த செயல் தனது மனதின் தவறுக்கு தானே கொடுத்து கொண்ட தண்டனை என கருதினால் அருவி மனதில் அடித்த பெரும் புயல் தற்போது ஓய்ந்திருந்தது ஏய் சொல்லவே மறந்துட்டேன் உன்னோட சொந்தக்காரர் சுதன் என்னோட ஆஃபீஸுக்கு வந்திருந்தார் சாப்பிடும்போது கணவன் பேச்சை ஆரம்பித்ததும் தூக்கி வாரி போட்டது சுதனா தெரியாதது போல இழுத்தாள் அவன் தனக்கு ஃபோன் பண்ணியதை பயந்து மறைத்தாள் பத்து வருஷத்தில் அத்தை பெண்ணையும் மறந்துட்டியா வீட்டுக்கு வந்து அவனோட தங்கச்சிக்கு கல்யாண பத்திரிக்கை வைக்கணும்னு வந்திருக்கான் வந்த இடத்துல கார் ரிப்பேர் ஆகிடுச்சான் ஒர்க் ஷாப்பில் விட்டுட்டு ஆஃபீஸுக்கு வந்து என்னோடய காரை எடுத்துகிட்டு இன்னும் ரெண்டு இடத்துக்கு பத்திரிக்கை கொடுக்கணும்னு போயிருக்கான் அவனோட காரை சரி பண்ணி நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஒருவேளை காலிங் பில் அடித்தது அவனாக தான் இருக்கும் பத்திரிக்கைன்னு நீ சொன்னது தான் எனக்கு ஞாபகத்துக்கே வந்துச்சு உன்னுடைய இந்த அழகில் நான் எல்லாத்தையும் மொத்தமாக மறந்துட்டேன் கூறியதால் அருவி கதவை திறந்தபோது போட்டி கோவில் போட்டிருந்த சேரையில் அமர்ந்து காத்திருந்த சுதன் எழுந்து வீட்டினுள் வந்தான் அருவியிடம் காலையில் இருந்த பதட்டமோ பரபரப்போ தற்போது இல்லை வா என கூறியவள் இருக்கையில் அமரச் சொல்லிவிட்டு குடிக்க தண்ணீர் கொண்டு வந்து கொடுத்தாள் வாங்கி கொடுத்தவன் பத்திரிக்கையை நீட்டிய போது பெற்றுக்கொண்டாள் அவனது முகத்தை பார்வையால் உற்று நோக்கினாள் தானே எப்போதும் தலை சீவுவான் இப்போ வயசானவன் மாதிரி சம்மர் கட்டிங் வெட்டியிருக்கான் இவன் முகத்துக்கு இந்த கட்டிங் பொருத்தமா இல்லை முடியெல்லாம் பாதி நிறைச்சிருக்கு டை போடலாம் தானே சட்டை கூட லூஸா தான் போட்டிருக்கான் லூசு பையன் தாடியை கூட ஷேவ் பண்ண நேரமா இல்லை இப்படி இருந்தான்னா எந்த பொண்ணு இவனை கட்டிக்க கட்டிப்பா போன பின்னாடி ஃபோன் பண்ணியாவது சொல்லணும் வேணாம் வேணா நமக்கு எதுக்கு வீண் வம்பு இல்லாத வாழ்க்கையை நினைச்சு இந்த பொல்லாத மனசு இருக்கிற வாழ்க்கை கெடுத்துடும் சிந்தனைக்கு தடை போட்டவள் கணவன் ரகு உடன் சுதன் பேச்சு கொடுத்ததும் தனது அறைக்கு சென்று உட்பக்கம் கதவருகில் நின்றவாறு அவனது பேச்சை பல வருடங்களுக்கு பின் கேட்டுக்கொண்டிருந்தாள் சுதன் செல்வதாக சொல்லி எழுந்தபோது சாப்பிட்டுட்டு போகலாமே என்று வெளியே வந்து ஏறிட்டு அவனை பார்த்து சொன்னாள் ல்லைங்க வரும்போதுதான் சாப்பிட்டு வந்தேன் பசி இல்லை முதன் முதலாக க போட்டு அவன் அந்நியமாக பேசியது ஏதோ பாதுகாப்பாகப்பட்டதும் சரிங்க என முதல் முறையாக இவளும் க போட்டு கூறி மேலும் அவனுடனான மன நெருக்கத்தை விலக்கி அனுப்பி வைத்துவிட்டு தனது அறைக்குள் சென்றவள் தன்னையும் மீறி வெளிப்பட்ட கட்டுப்படுத்த முடியாத புரிய முடியாத கவலையால் கதறி அழுதாள் வாசல் வரை சென்று சுதனை அனுப்பி வைத்த ரகு அவசர அழைப்பு அலுவலகத்திலிருந்து வர மனைவியிடம் கூட சொல்லாமலேயே புறப்பட்டு சென்றவன் அலைபேசி மூலமாக தான் அலுவலகத்திற்கு வந்திருப்பதை சொன்ன பின்பே வீட்டின் கதவை தாழிட்டதோடு தனது மனக்கதவையும் தாழிட்டு கொண்டாள் நன்றி எங்களுடைய பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க